Hi guys, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான டியூட்டோரியல் வந்திருக்கோம். அதாவது Adobe After எஃபெக்ட்ஸ் வச்சு எப்படி வந்து ஒரு லோகோ அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லோகோ அனிமேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேனலோ ஒரு வெப்சைட்டோ எதாக இருந்தாலும் நம்ம ஒரு யூனிக்காக ஒரு லோகோ ஐக்கான் வச்சுருக்கோம். அந்த ஐக்கான் எப்படி ஒரு 3D டிமென்ஷனல் ஆப்ஜெக்டாக வந்து அனிமேட் பண்ணி கொண்டு வருது அப்படின்றது தான். ஸோ இதை வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஈஸியாக பண்ணலாம். கொஞ்சம் பேசிக்ஸ் நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறது அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சிசி 2015 வெர்ஷன். ஸோ நம்ம எல்லோட ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பார்த்திங்க அப்படின்னா. ஸோ நியூ காம்போசிஷன் கிளிக் பண்ணுங்கள். காம்போசிஷன் பேர் வந்து நம்ம லோகோ அனிமேட் பண்ணுறோம் அப்படின்னா லோகோ அனிமேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது ஸ்க்ரீன் சைஸு, ரெசல்யூஷன், பிக்சல்ஸ், கலர், பேக் கலர் இருக்கலாம். ஸோ எனக்கு டியூட்டோரியல் அப்படிங்கிறது இதே போதும், ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு வேணுங்கிற அந்த லோகோ ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்காக இம்போர்ட் கொடுத்து அந்த ஷீல்டு லோகோவை நான் பண்ண போகிறேன். ஸோ ஷீல்டு லோகோவை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் பேரில் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து டைம் எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லோகோவுக்கு பேக்ரவுண்ட் ஏதாவது வேணும் இல்லையா? ஸோ அதனால நியூ கொடுத்து சாலிட் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒயிட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒயிட் கலர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணி நான் அந்த லேயருக்கு மேலே வைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் இருக்கும். டைம் ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சோம் அப்படின்னா இதுக்கு மேலே அது இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த லேயரை மட்டும் நான் வந்து ஒரு காம்போசிஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது இந்த ஷீல்டு வரத தனியாக நான் அனிமேட் பண்ண போகிறேன். அந்த ஷீல்டு வந்ததுக்கப்புறம் அது டிஸ்பிளே ஆகிறது தனியாக அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா shield.png ஒரு தனி காம்போசிஷன். ஸோ அந்த காம்போசிஷன் எல்லாமே தனியாக செய்வேன். ஸோ அந்த காம்போசிஷன் செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த லோகோ அனிமேஷன் அப்படிங்கிற ஃபைனல் காம்போசிஷனில் அதோட டேரக்ஷன், அதோட சைஸு, அது எல்லாத்தையும் மாற்றி மேலே நீட்டாக கொண்டு வரலாம். ஸோ இப்போ அந்த ஷீல்டை நம்ம ட்ரேஸ் பண்ணி அதோட எட்ஜஸ் டிடெக்ட் பண்ணி அதை ஸ்டோக்காக ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு சிசி வந்து லேயர் அப்படிங்கிற செட்டிங் கீழே ஆட்டோ ட்ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த அப்ளைட் நியூ லேயர் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. அப்போ தான் புது லேயரில் வரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத வந்து எஃபெக்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஜெனரேட்டர் கீழே வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த இதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம ட்ரேஸ் ஆன லேயருக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணோன்னே எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ஸில் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு தேவையான அந்த மாஸ்க், அதாவது எத்தனை லேயர் ஆஃப் டேரக்ஷன் எஜஸ் இருக்கோ அது வந்து மாஸ்க்ஸில் வரும். ஸோ ஒவ்வொன்றா வேணும்னா கூட நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணலாம். இங்கே எல்லாத்தையும் நான் சீக்வன்ஸில் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சர்ச் பண்ணிக்கிறேன். கலர் மாற்றிக்கலாம். இன்ட்ரிக்கு வந்து ப்ரஷ் சைஸ் 8 இருந்தால் போதும். ஸோ இதுக்கப்புறம் தான் மெயின் பார்ட், அதாவது அனிமேட் பண்ணப்படும் எப்படி அது வரப்போகுது அப்படின்றது. இதுக்கு நான் வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஒரு மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த டைமரை மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த செட்டிங்ஸை மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து தனியாக அனிமேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அந்த மறக்காமல் அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் 100 வச்சுக்கோங்க. ஸோ எங்கே எண்ட் ஆகுமோ அங்கே வச்சு 0 வச்சுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது. ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் பண்ணிடுது. ஸோ இப்போ நான் பண்ணது சீக்வென்ஷியல் அப்படிங்கிறதுனால ஒன்று முடிஞ்சு ஒன்று முடிஞ்சு இருக்கும். ஸோ அதுவே சீக்வென்ஷியலை தூக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அட் அ டைம் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு 3 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஒரிஜினல் இமேஜ் அப்படின்னு இந்த பேஸ் ஸ்டைல் கீழே வந்து பண்ணுறது பார்த்தீங்களா, ஆன் ஒரிஜினல் இமேஜ், அதை தூக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த ட்ரான்ஸ்பரண்ட்டை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா அது மேலேயே வந்து இது கிரியேட் ஆகும். அந்த வரையும் அந்த கலர்ஸ் ஒரிஜினல் கலர்ஸ் நமக்கு தெரியும். அதே ரிவீல் அப்படின்னா வந்து வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் அது வரும். நமக்கு ஆன் ட்ரான்ஸ்பரண்ட் இருந்தால் ஓகே தான். அதனால் ஆன் ட்ரான்ஸ்பரண்ட் க்ளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக்கை வந்து ப்ரீவியூ பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து இது வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இல்லை, இப்போ வரைஞ்சி முடிச்சோம்னே வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால இந்த ஷீல்டு அப்படிங்கிறது அந்த லேயரை, அந்த கலர்ஃபுல் லேயரை நான் வந்து ஒப்பேசிட்டியை டல் பண்ணி அது கரெக்டாக அந்த ஸ்ட்ரோக் முடியும் போது நான் வந்து அதை என்ன மேலே வர மாதிரி தெரியப்படுறேன். ஸோ அதனால் ஒப்பேசிட்டியை கிளிக் பண்ணி ஒரு ஃப்ரேம் முன்னாடி வச்சு ஒப்பேசிட்டி 0 பண்ணி 2 ஃப்ரேமுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அதை ஒப்பேசிட்டி ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக் முடியும் போது இந்த ஷீல்டு கலர்ஸ் வரும். அதே மாதிரி இது வந்து அது வந்தே போகணும்ல, அதனால் இதோட ஒபேசிட்டியை குறைச்சி ஒரு ஃப்ரேம் முன்னாடி வந்து ஃபுல்லாக இருக்கிறது மாதிரியும் அடுத்த ஃப்ரேமில் வந்து அது குறையிற மாதிரி செட் பண்ணோம் அப்படின்னா
இது வரும்போது அது மாதிரியும் அது வரும்போது இது மாதிரியும் மாற்றி மாற்றி இது ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஸோ வேணுங்கிற சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கும், ப்ரிசைஸாக வந்து நிறைய பண்ண முடியாது. ஸோ இப்போ நமக்கு அந்த அனிமேஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கொண்டு போய் நம்ம அந்த எஃபெக்டில் நம்ம அப்ளை பண்ணணும்னா தேவையே இல்லை. ஆக்சுவலாக வந்து இது வந்து அதில் ஒரு பார்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது அப்படியே நீங்கள் பார்த்தது அந்த லோகோ அனிமேஷனில் இருக்கும். ஸோ வேணும் இப்போ காமிச்சிருப்பாங்க. ஸோ லோகோ அனிமேஷன் இங்கே நீங்கள் ப்ரிவியூ பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அது அப்படியே இங்கே வந்து கரெக்டாக ஒயிட் பேக்ரவுண்டில் வந்துருச்சா. ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன செட்டிங்ஸ் வேணாலும் இங்கே மாற்றிக்கலாம், அதாவது அது வர விதத்தை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதை ஒரு 3D லேயராக வச்சிங்க அப்படின்னா மூணு டேரெக்ஷன்லேயும் இதை நம்ம மாற்றிக்கலாம். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3D லேயர். ஸோ இப்போ நமக்கு வந்து எல்லா செட்டிங்ஸையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரைட் கார்னரில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் கீழே ஸ்கேலிங், பொசிஷனிங், ஆங்கர் பாயிண்ட்ஸ், ஓரியன்டேஷன் நிறையா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்காக வந்து ஸ்கேலிங் சைஸ் அப்படிங்கிறத ஸ்கேலில் மாற்றும். ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி ஆங்கிள் இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் எப்படி ஆங்கிள் இருக்கணும், இசட் ஆக்சிஸில் எப்படி ஆங்கிள் இருக்கணும் அப்படிங்கிற மாற்றம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளாட் இமேஜாக இருந்து மேலே வந்து ஸ்ட்ரைட் இமேஜாக மாறுற மாதிரி செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த உங்களுக்கு தேவையான அந்த பாயிண்ட்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. இதில் நம்ம ஸ்ட்ரோக்குக்கு செட் பண்ண மாதிரியே தான், அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேல்யூ செட் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ கரெக்டாக செட் ஆகிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி மூவ் பண்ணாலும் அந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அனிமேட் பண்ணி கொடுக்குறோம். தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் அதை கொஞ்சம் ட்வீட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் குவெஸ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிக்கலன்னா மட்டும் கமெண்ட்டில் வந்து தெளிவாக சொல்லுங்கள் ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சாரி ஃபார் த ஆடியோ குவாலிட்டி. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செட்டப் பிக் செட்டப் இல்லை, நார்மல் ஃபோன் மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.